சப்பங்களையும் கேடுகளை விதிக்கவும் சத்துருவுடைய சகல வண்ணமையிலும் ஏற்படவும் அவர்கள் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் அவர்களை ஓராயிரம் பாவமாக போவாங்க, ஆனால் சந்தோஷத்தோடைய திரும்பி வருவாங்க. ஓராயிரத்துடைய பாவமாக போவாங்க, ஆனால் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாங்க. இருபதாம் சங்கப்பாருங்க, அவர் நாமங்கள் பரலோகத்திலே எழுதி இருப்பதற்காக சந்தோஷப்படுவார்கள். நாமங்கள் எழுதி இருப்பதற்காக சந்தோஷப்படுவார். திருச்சபை என்று இயேசுவை சார்ந்திருக்கிறதோ அன்பு ஓராயிரத்துடைய அனுபவப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட சந்தோஷத்தோடு திரும்பி வரணும். அது மாத்திரமல்ல, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாமலும் நம்முடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையையும் ஆண்டவர் கொடுப்பார் என்பதை இந்த பகுதிக்கு தெளிவாக ரெண்டு காரியங்கள். ஒன்று, இயேசு திருச்சபையை சார்ந்திருக்கிறார். இரண்டாவது, திருச்சபை இயேசுவை சார்ந்திருக்கிறார். கடைசியான ஒரு காரியம், இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார். Jesus is depending on church. The church is depending on Jesus. Jesus and the church are depending on each other. They both are interdependent. The church and Jesus are interdependent. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார். அவரை நாம் என்ன செய்ய முடியாது, நம்ம என்ன அவர் செய்ய முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார். அப்படி ஒரு இன்டர்டிபெண்டாக இருக்க வேண்டுமானால் திருச்சபைக்கு இடையே செயல்படுகிறார். இம்மானுவேலாக நம்மோடு ஆவியானவர் நம்மையும் இணைக்கின்ற மாறமாக செயல்படுகிறார். ஒருவர் சார்ந்திருக்கும்படியாக செயல்படுகிறார். உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்றுவிட்டால் அவரால் நம்பப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய இம்மானுவேல் நம்மையும் ஆண்டவரையும் கொண்டாக இணைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் கேட்கலாம், எப்படி நாம் ஒருவரை ஒருவர் இன்றத்திபடனாக இயேசுவும் திருச்சபையும் எப்படி ஒருவருக்கொருவர் செயல்படுகின்ற திருச்சபையாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் ஒன்று குறிஞ்சிய மூன்றாம் அதிகாரம் என்னை அனைப்பதற்கு நானும்